IBC Health நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல காலையில எழுந்ததுமே நடக்கிறதால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட நாள நடந்து ஸ்டார்ட் பண்றதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட எனர்ஜியை பூஸ்ட் பண்றதுக்கு வாக்கிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு நாளோட ஸ்டார்டிங்லயே நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி கண்டிப்பா ஹையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடக்கிறது அவுட்டோர்ஸா இருந்தா அது கண்டிப்பா உண்மை. ஏன்னா எப்பவுமே வெளியில நடக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்மள ஒரு சிலருக்கு வெளியில நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே குறைவு. வீட்டுக்குள்ளதான் இடம் இருக்கே, நான் அங்கேயே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே மாங்கு மாங்கு நடந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவுட்டோர்ஸ்ல இல்ல டெரஸ்ல நடந்தா கூட ஓகே தான். அது மாதிரி வெளி காத்து அந்த அட்மாஸ்பியருக்கு நம்ம போகும்போது மட்டும்தான் அதுக்கான எனர்ஜியும் அதுக்கான பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும். வாக்கிங் நம்மளோட மூட சூப்பரா இம்ப்ரூவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி மார்னிங் எழுந்து வாக் பண்றது நம்ம செல்ஃப் எஸ்டீம் இம்ப்ரூவ் பண்றது, மூட பூஸ்ட் பண்றது, ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்றது, ஆங்ஸைட்டி ரெடியூஸ் பண்றது, ஃபெட்டிக் ரெடியூஸ் பண்றது, டிப்ரெஷனை குறைக்கிறது அப்படின்னு நிறைய நன்மைகள் இருக்கு நம்ம காலையில எழுந்து நடக்கிறதால. வெயிட் லூஸ் பண்றதுக்கு வாக்கிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வெயிட் குறைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. சாப்பிடாம இருக்கிறது, ரொம்ப முடியாம கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்றது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் நடக்கிறதாலேயே கண்டிப்பா வெயிட் லூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி காலையில ஒரு 30 minutes நடந்தாலே போதும், கண்டிப்பா 150 calories நம்ம பர்ன் பண்ணலாம். வெறும் நடக்கிறதால வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதோட மறக்காம ஒரு ஹெல்த்தியான டயட்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லூஸ் பண்ணலாம். நிறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ்ல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இல்ல வந்துருச்சுன்னா அதை மேனேஜ் பண்றதுக்கும் வாக்கிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நடக்கிறதால ஏன் ஹெல்த் கண்டிஷன்ஸ் மேனேஜ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கும்போது நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். சோ ஈவென்ச்சுவலி ஹெல்த் கண்டிஷன்ஸையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வாக்கிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நமக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாக் பண்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மள நிறைய பேர் சப்கான்சியஸாவே நம்ம கஷ்டத்திலயோ இல்ல கோபத்திலயோ சோகத்திலயோ இருக்கும் போது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்போம்ல, அது இதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம நடக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம மென்டலி ரொம்பவே இம்ப்ரூவைஸ்டா ஃபீல் பண்ணுவோம். அண்ட் எந்த விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுல உங்களால ஃபுல் ஃபோக்கஸ் பண்றதுக்கான எபிலிட்டியுமே வாக்கிங் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. நைட்ல நல்லா தூங்கணும்னா காலையில எழுந்ததும் வாக்கிங் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்க விஷயம் என்னன்னா காலையில எழுந்ததும் நீங்க பண்ற முதல் விஷயமே வாக்கிங்கா இருந்துச்சுன்னா நைட் தூங்குறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு சிரமம் இருக்காது. முக்கியமா இன்சோம்னியாவால அவதிப்படுறவங்களுக்கு வாக்கிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா சொல்லிருக்காங்க. தூக்கம் வர்றது மட்டும் இல்லாம அந்த தூக்கம் குவாலிட்டியா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தூக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.